ஹாய் வீவர்ஸ், சிறப்பு பார்வைக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். இன்றைய சிறப்பு பார்வையில் வங்கிகள் கொடுக்கும் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்களை பணமாக மாற்றுவது எப்படி என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். ரிவார்ட் பாயிண்ட்ஸ். நம் நாட்டில் உள்ள வங்கிகள் அதன் வாடிக்கையாளர்களுக்கு சலுகை வழங்கவும் புதிய வாடிக்கையாளர்களை பெறுவதற்காகவும் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் என்ற ஒன்றை கொடுத்து வருகின்றன. டெபிட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் போன்றவற்றை பயன்படுத்தி நாம் நேரிலோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ நமக்கு தேவையான பொருட்களை வாங்கும் போது இது நமக்கு தானாகவே கிடைக்கிறது. மேலும் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக நாம் செய்யும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமாகவும் இது கிடைக்கிறது. இப்படிப்பட்ட ரிவார்ட் பாயிண்ட்ஸ்களை எங்கு எப்படி பார்ப்பது, அதை பணமாக மாற்றுவது எப்படி, இதோ உங்களுக்காக. இதற்கு இன்டர்நெட் பேங்கிங் வசதி உங்களிடம் இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த வீடியோவில் HDFC பேங்க் மூலம் நமக்கு கிடைக்கும் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்களை பணமாக மாற்றுவது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்காக HDFC வங்கியின் நெட் பேங்கிங் சைட்டை லாகின் செய்து கொள்ளுங்கள். லாகின் செய்தவுடன் உங்களுக்கு இந்த மெயின் ஸ்கிரீன் தெரியும். அதன்பின் மேலே உள்ள கார்ட்ஸ் என்ற மெனுவை கிளிக் செய்யவும். இப்போது இடதுபுறம் கிரெடிட் கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ் என்ற ஆப்ஷன்கள் இருக்கும். அதற்கு கீழே என்கொயர் என்ற ஆப்ஷனும் இருக்கும். முதலில் டெபிட் கார்ட்ஸின் கீழ் உள்ள என்கொயர் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். அதன்பின் கேஷ்பேக், என்கொயர் அண்ட் ரிடம்ஷன் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். இப்போது உங்களுடைய சேவிங்ஸ் அக்கவுண்ட் நம்பரை செலக்ட் செய்யவும். அக்கவுண்ட் நம்பரை செலக்ட் செய்தவுடன் HDFC வங்கி அதன் வாடிக்கையாளர்களுக்கு டெபிட் கார்டுக்காக கொடுக்கும் மூன்று வகையான ரிவார்ட் பாயிண்ட்ஸ்கள் திரையில் தெரியும். அதில் பாயிண்ட்ஸ் அக்யூட் என்ற காலத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பாயிண்ட்ஸ்கள், மினிமம் பாயிண்ட்ஸ் நீடட் என்ற காலத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பாயிண்ட்ஸ்களை விட எப்போது அதிகமாக வருகிறதோ அப்போது அதை நாம் கேஷாக மாற்றிவிடலாம். உதாரணத்திற்கு இங்கு டெபிட் கார்டு ப்ரொமோஷனல் கேஷ்பேக் பாயிண்ட்ஸ் மினிமம் பாயிண்ட்ஸை விட அதிகமாக உள்ளது. எனவே அதை பெறுவதற்கு இடதுபுறம் டிக் செய்து அதன்பின் வலதுபுறம் பாயிண்ட்ஸ் டு பி ரிடீம்டு என்ற பாக்ஸில் தேவையான பாயிண்ட்ஸ்களையோ அல்லது முழுவதையுமோ நாம் டைப் செய்யலாம். இங்கு நாம் நமக்கு சமீபத்தில் கிடைத்த 25 பாயிண்ட்ஸ்கள் முழுவதையும் டைப் செய்துள்ளோம். முடிவில் கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் செய்யுங்கள். இப்போது இந்த 25 பாயிண்ட்ஸ்கள் 25 ரூபாயாக நமது வங்கிக் கணக்கில் 2 வேலை நாட்களுக்குள் கிரெடிட் ஆகிவிடும். 1 பாயிண்ட் என்பது 1 ரூபாய் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதேபோல் உங்களுடைய கிரெடிட் கார்டுகள் மூலம் கிடைத்த பாயிண்ட்ஸ்களை பணமாக மாற்ற இதே முறையை பின்பற்றினாலே போதும். அதாவது கார்ட்ஸ் என்ற மெனுவை கிளிக் செய்து இடதுபுறம் உள்ள கிரெடிட் கார்ட்ஸ் ஆப்ஷனின் என்கொயர் ஆப்ஷனை கிளிக் செய்து அதன்பின் ரிடீம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் என்பதை கிளிக் செய்யவும். இப்போது உங்கள் கிரெடிட் கார்டு நம்பரை செலக்ட் செய்து உங்களுடைய பாயிண்ட்ஸ்களை பணமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.